ஒரு 18 கிலோ சூப்பர் நம்பியரை கொடுக்கலாம். சூப்பர் இந்த இலையும் இந்த கட்டையும் கலந்து மிக்சிங்ல இருக்கும் பத்துடுங்க. அப்படிங்கிறதுல இந்த ஏற்கள் வரலாம மாடு வந்து சாணி வந்து நல்லா கட்டியா போடும். நம்ம மிஷின் வாங்கலாம் நம்ம மாட்டு பண்ண வைக்கவே முடியாது. கண்டிப்பாகவே முடியாது. பசுந்தியோனம் இல்லைன்னா பண்ண ரன் பண்ண முடியாது. இன்னொரு 2 லிட்டர் வந்து பசுந்தியோனத்துல திறக்கும். ஒரு 35 நாள் 40 நாளைக்குள்ள சூப்பர் நேரத்துல நம்ம வச்சோம்னா வீரியமா தளக்கும். வீரியம் தளக்கும். 15 நாள் ஆச்சுன்னா ஆமா போட்டாக்கி சாணி உரம் போட தேவையில்லை. தேவையில்லன்னு சிறகு வந்து கீழே வரணுமா? ஆமா சிறகு வந்து மேல சாச்சி தான் நடணும். இந்த மாதிரி நடணும். இவ்வளவு நடணும். வணக்கண்ணே. ஆனா தங்கள் பெயர்? என் பேர் வந்து அந்தோணி. நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு? நெல்லை மாவட்டம் நாகநேரி தாலுகா வடக்கு நெடுங்குளம். வடக்கு நெடுங்குளத்துல நம்மகிட்ட வந்து எத்தனை மாடுகள் இருக்கு? நம்மகிட்ட ஒரு 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்கு. அப்படிதானே? என்ன இனமான மாடுகளை வச்சிருக்கீங்க? எல்லாமே ஜெர்சி, ஹெச்எப்பு, ஹெச்எப் கிராஸ், இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் வச்சிருக்கீங்க. எத்தனாயிரத்து மாடுகள் வச்சிருக்கீங்க? எல்லாமே 2000, 3000, அதிகபட்சம் 4000. அதுக்கு மேல வைக்க மாட்டீங்க. ஒரு சில மாடுகள் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோட மாடுகள் வந்து 8 ஈத்து வரைக்குமே வச்சிருக்கோம். 8 ஈத்து மரம் வச்சிருக்கீங்க? இப்ப தச்சமித்து இருக்குது 4 ஈத்து வரைக்கும். 4 ஈத்து வரை வச்சிருக்கீங்க? ஆமா. நம்ம வந்து எவ்வளவு பால் போது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அனுப்புறீங்க? ஒரு நாளைக்கு வந்துட்டு காலையில ஒரு 35, சாயங்காலம் ஒரு 35. அவ்வளவுதான். 70 லிட்டர் பால் தான் அனுப்பிட்டு இருக்கீங்க 10 மாட்டுல. எத்தனை மாடு கரவையில இருக்கு, எத்தனை மாடு ட்ரெயில இருக்கு? ஒரு 3 மாடு ட்ரெயில இருக்கு. ஓகே. 7 மாடு கரவையில இருக்கு. 7 மாடு எப்போதும் அப்படி ரொட்டேட்டா நடந்துட்டே இருக்கும். 7 மாடு எப்பவுமே கரையில இருந்துட்டே இருக்கும். 3 மாடு எப்பவுமே ரெஸ்ட் தான் இருக்கும். சென்னையில இருக்கும். சென்னையில இருக்கும். மாடுகள் வந்து அவுப்பீங்களா இல்ல நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா எற திங்கச்சில மட்டும் கட்டி வச்சிருப்போம். ஓகே சரிங்களா. எற தின்னு முடிச்ச உடனேயே எல்லாம் வாட்டவள தண்ணி இருக்கும். ஓகே அவுத்து விட்டுறணும். அவுத்து விட்டுறோம். ஆமா அது தேவைக்கு தண்ணியை குடிச்சிட்டு எண்ணெல்ல படுத்துக்கிடும். படுத்துக்கிடும். அது பாட்டுல கொஞ்சம் நடக்கணும். ஆமா நடக்கணும். இதுல முக்கியமான விஷயம், முக்கிய ரொம்ப முக்கியம், இந்த மழை டயத்துல தண்ணி வந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம வந்துட்டு அதிகமா இந்த தவிடு புண்ணாக்குகளை மேலண்டால போட்டு போட்டு குடிக்க வைக்க கூடாது. குடிக்க கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தொழுவுல வந்து நிறைய மோண்டு போட்டு கிருமிகள் வந்து உடனே அதுக்கு உடனே பிரச்சனைகள் வரும். ஓகே ஓகே. அதனால தண்ணி வந்து மழை டயத்துல பச்சை தண்ணி வைங்க. அடர் தீவனத்தை கட்டி வைங்க. சரி ஓகேண்ணா. சரிங்களா. இப்போ மாடுகளுக்கு இது பசுநீவனம் என்ன பசுநீவனம் கொடுக்கீங்கண்ணா? பசுநீவனம் குடுக்கறது நம்ம சூப்பர் நெப்பேர். சூப்பர் நெப்பேர் தான் குடுக்கீங்க? ஆமா. 25 கிலோ ஒரு மாடு திங்குதுன்னு வைங்களேன், ஒரு 18 கிலோ சூப்பர் நெப்பேரை கொடுக்கலாம். சூப்பர் நெப்பேர் கொடுக்கலாம். ஆமா. ஓகே. மிச்சம் ஒரு 6-7 கிலோ வந்துட்டு வைக்கல் கொடுக்கலாம், இல்லன்னா காக்காச்சோளம் கொடுக்கலாம். காக்காச்சோளம் காஞ்ச பொருள் கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமா. ஓகே ஓகே. உங்க சூப்பர் நெப்பேரை எப்படி கொடுக்கீங்க? பீஸ் பீஸா வெட்டி? கண்டிப்பா வந்து பீஸ் பீஸா வெட்டியே தான் நம்ம கொடுக்கணும். பத்துடுங்க. கொடுக்கவே கூடாது பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. எதனால இப்படி வெட்டி கொடுக்கணும்? இப்படி கொடுத்தாக்கி இந்த இலையும் இந்த இலையும் இந்த கட்டையும் கலந்து மிக்சிங்ல இருக்கும் பத்துடுங்க. ஓகே. அப்படிங்கிறதுல இந்த ஏற்கள் வரலாம மாடு வந்து சாணி வந்து நல்லா கட்டியா போடும். கட்டியா போடும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஆமா ஆமா. இது வெட்டாம சும்மா போட்டோம் வைங்களா, இலையை மட்டும் தின்னுட்டு கட்டை திங்காது. கட்டை திங்காது. வேஸ்ட் ஆகிரும். வேஸ்ட் ஆகிரும் இல்ல, அதை திங்கலனாக்கி இது நம்ம மிஷின் வச்சு வெட்டி போடுறீங்களா? கண்டிப்பா மிஷின் வச்சுதான். மிஷின் கண்டிப்பா தேவைண்ணா? ஆமா கண்டிப்பா. நம்ம மிஷின் வாங்கலன்னா நம்ம மாட்டு பண்ண வைக்கவே முடியாது. வைக்கவே முடியாது. கண்டிப்பாகவே மிஷின் நமக்கு தேவை. பசுநீவனம் இல்லாம நம்ம பண்ணைய ரன் பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பாகவே முடியாது. பசுநீவனம் இல்லைன்னா பண்ண ரன் பண்ண முடியாது. முடியாது. என்ன காரணத்தை கேட்டு சொல்ற? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு 5 லிட்டர் பால் ஒரு மாட்டுல சுரக்குதுன்னு வைங்களேன், 2.5 லிட்டர் வந்து அடர் தீவனத்துல சுரக்கும். சரி ஓகே. இன்னொரு 2 லிட்டர் வந்து பசு தீவனத்துல சுரக்கும். ஓகே. இந்த ரெண்டு சேர்ந்தாதான் இந்த மாடு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கும். பாலும் இருக்கும். பாலும் நல்லா அந்த 5 லிட்டர் பால தந்துகிட்டே இருக்கும். தந்துட்டே இருக்கும். ஆமா. இல்லன்னா பசுந்தீவனத்தை நீங்க குறைச்சாலும் பால் குறைஞ்சிரும், மாடு மெலிஞ்சிரும். அடர் தீவனத்தை குறைச்சாலும் நீங்க உங்களுக்கு மாடு மெலிஞ்சிரும், பாலும் குறைஞ்சிரும். பாலும் குறைஞ்சிரும். கண்டிப்பா. தயவு செய்து அடர் தீவனமும் கொடுங்க, பசுந்தீவனமும் கொடுங்கன்னு சொல்றீங்க. பசுந்தீவனம் 25 கிலோ, காலையில 12.5 கிலோ, சாயங்காலம் 12.5 கிலோ. ஓகே. 5 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு. ஓகேண்ணா. ஓகே. அடர் தீவனம் வந்துட்டு காலையில 2.5 கிலோ, சாயங்காலம் 2.5 கிலோ. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தா மாடுகள் நல்லா ஹெல்த்தியா இருக்கு, நல்ல பால் இருக்கு. அப்படிதான் நல்ல பால் இருக்கு. சென பிடிக்கிறதுல பிரச்சனையும் வராது. இல்ல சூப்பர் நேப்பர் கொடுத்தாலும் ஏதாவது சென பிடிக்கலாம் சொல்றாங்க. எப்படின்னா அப்படி இல்ல, அந்த இந்த அடர் தீவனம் இந்த இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா நம்ம கொடுக்கணும் பத்திடுங்க. எப்படி அடர் தீவனத்தை ரொம்ப குறைச்சிட்டு
ஃபுல்லாவே இதே குடுத்துட்டு காஞ்ச தீவனம் ஒண்ணும் குடுக்காம அப்படி போட்டாலும் சென பிடிக்காது. சென பிடிக்காது கரெக்டா, எல்லாமே அந்தந்த அளவு படி குடுக்கணும். கரெக்டா அளந்து குடுக்கணும். அளந்து குடுத்தா வந்து நல்லா இருக்கும். அப்படிதானே நல்லா இருக்கும். சென பிடிக்கல எந்த பிரச்சனையுமே வராது. எந்த பிரச்சனையுமே வராது. ஆமா, ஹைட் இருந்த மாதிரி இருக்கு. சூப்பர் பேர் தானா? ஆமா, இது சூப்பர் பேர் தான். இவ்வளவு ஹைட்டா இருக்கு. இது வந்துட்டு ஒரு 35 நாள் 40 நாளைக்குள்ள சூப்பர். 35 நாள்? ஆமா, நம்ப முடியாம இருக்குண்ணா. 70 நாள் ஆனாலும் இவ்வளவு பெருசா வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை டயத்துல நம்ம வச்சோம்னா வீரியமா தழுக்கும். வீரியமா தழுக்கும். என்ன காரணத்துக்கு எப்படி தழுக்கிறேன்? அந்த மழை தண்ணிக்கு அந்த மாதிரி தழுக்குது. ஓ, மழை தண்ணி? மழை தண்ணி. ஆமா. ஓ, மழை தண்ணினால ஜம்முன்னு? ஆமா, நல்லா வீரியமா தழுக்கும். ஓ, வீரியமா நல்லது. ஹைட்டா நல்லா தழுக்கணும். ஆமா, ஹைட்டா தழுக்கு. அந்த சைடு நட்டு இருக்கிற பாருங்க, அது வந்துட்டு எப்படி தழுத்து தழுப்பு தன்மை கூட இல்லாம தழுக்கும். இப்ப கரெக்டா அந்த மழை டைம்ல வச்சிருக்கீங்களோ? ஆமா. ஆமா, வச்சு எத்தனை நாள் ஆகுது? இது வச்சு கரெக்டா 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆச்சுனே. ஆமா, இப்பதான் வச்சிருக்கீன. ஆமா, ஆனா ஒண்ணு கூட இதாவலையே? ஆமா, சோவி இல்லாம தழுக்கும். எல்லாம் ஒரு போல தழுத்துட்டேன. ஆமா. சரி, ஓகே 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 ஓகேண்ணா. ஆனா இது நல்ல ஹைட் இருக்குண்ணே. நல்ல ஹைட்டு. சரி, இது எப்படின்னா, எப்போ நம்ம நடணும், எப்போ உரம் போடணும், என்னெல்லாம் பண்ணணும், தெளிவா சொல்லுங்கண்ணே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நட்டு ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாளைக்குள்ள நம்ம களை வெட்டி விடணும். பத்துடுங்க. எத்தனை நாள்ல? ஒரு 20 நாள்ல. 20 நாள்ல களை கண்டிப்பா வெட்டணும். ஓகே, சரிங்களா? அது களை முளைச்சாலும் சரி முளைச்சாட்டையும் சரி சும்மையாட்டு வெட்டி ரெண்டிதான். வெட்டி ரெண்டிதான், சரிங்களா? யோசிக்க கூடாது. ஆமா, ஏன்னா 5 வருஷம் லைஃப் அதுக்கு. ஓ, 5 வருஷம். 5 வருஷத்துக்கு நம்ம அதுக்கிட்டே நம்ம களை வெட்டதுக்கோ எதுக்குமே போக வேண்டாம். அறுக்கு மட்டும் போகணும். அதுக்கு அறுக்கு மட்டும் போனா போதும். ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே ஓகே. 20 நாளையில ஒரு களை வெட்டணும். 40 நாளையில அடுத்த களை லேசா வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுறோம். வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு யூரியா வச்சு விட்டுறணும். கொஞ்சோண்டு யூரியா. யூரியா அடி உரம் வைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யூரியா சொல்றீங்க. அதாவது வந்து அந்த தழுப்பு தன்மை வேகமா தழுத்து வர்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான். லைட்டா வைக்கணும். லைட்டா, கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வச்சிடக்கூடாது. நிறைய வைக்க கூடாது. லைட்டா யூரியா வச்சா போதும். ஆமா, போதும் போதும். ஓகே, யூரியா வச்சிடணும். ஆமா. அதுக்கப்புறம் எத்தனை நாள்ல நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங் வரும்? ஃபர்ஸ்ட் கட்டிங் இந்த டயத்துல மழை டயம் பாத்தீங்களா, இந்த டயத்துக்குள்ள வச்சீங்கன்னா ஒரு 50 நாளிலே அது அறுப்புக்கு வந்துடும். வந்துடும். ஓகே, வந்துடும். ஒருவேளை நீங்க வெயில் காலத்துல வச்சீங்கன்னா கூட ஒரு 10-20 நாள் ஆகும். 20 நாள் ஒரு 70-80 நாள் வரைக்கும் ஆகும். ஓ, 70-80 நாள் வரைக்கும். ஆமா ஆமா. இப்பனா டக்கு டக்குன்னு வந்துடும். டக்கு டக்குன்னு வந்துடும். எதுவுமே சோவியே போவாது. பத்துடுங்க. ஓகே 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 ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு நம்ம 80-90 நாளை கழிச்சு அறுத்தோம்னு வைங்களேன், என்ன இருக்கு பாத்தீங்களா, சர்வு. இது வந்து நம்ம எல்லாத்தையும் இப்படி பிச்சு இது மூட்டிலே போட்டணும் பத்துடுங்க, சரிங்களா? இப்படி போட்டாக்கி சாணி உரம் போட தேவையில்லை. இது மக்கி மக்கி அப்புறம் உரம் ஆயிரும். உரத்துக்காக போட்டிருக்கு. விவசாய துறையில நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதை விடவும் சத்தானது. சத்தானது. ஆமா ஆமா. ஓகே. இத மத்த விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இத பிச்சு இங்க போட்டதுக்கு இல்லாம மூட்டோட பிச்சு எந்த அளவு வெளியே கொண்டு போய் போட்டிருக்காங்க. வெளியே தூர போட்டிருக்காங்க. தூர போட்டிருக்காங்க. இதை நம்ம மூட்டுல போட்டா நல்ல உரச்சத்து. உரச்சத்து இதுலயே கிடைச்சி கூட 5 வருஷத்துக்கு நீங்க சாணி உரம் கூட நீங்க போடவே தேவையில்லை. 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 ஓகே. ஒரு ட்ரிப் அறுத்துட்டு ஒரு ஏக்கருக்கு 1 மூடை யூரியா போட்டா போதும். 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 ஃபர்ஸ்ட் அடி உரம் எத்தனை எப்படி போடணும் என்ன ஒரு ஏக்கருக்கு? அடி உரம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு 10 செண்டுக்கு 1 லோடு சாணி. 10 செண்டுக்கு ஒரு லோடு சாணி. மாட்டு சாணி. ஆமா ஆமா. ஒருவேளை அந்த இடத்துல விவசாயமே பண்ணாத இடமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த சாணி உரம் நீங்க போட தேவையில்லை. சட்டி கலப்பையை வச்சு நல்லா வெட்டிட்டு அதுக்கு பிறகு நடணும். நீங்க விவசாயம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா 10 செண்டுக்கு 1 லோடு சாணி. 1 லோடு சாணி. ஆமா, நம்ம வச்சுதான் இந்த சூப்பர் நெப்பர் நடணும். நடணும். ஏன்னா இது 5 வருஷம் லைஃப் உள்ள ஒரு தாவரம். தாவரம். ஓகே, சரிங்களா? ஓகேண்ணா. ஆனா அது சூப்பர் நெப்பர் காரணம் இப்ப யாரும் கேக்குறாங்கன்னா, நீங்க கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு இதுவரைக்கும் நான் ரன் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். கொடுத்துட்டே தான் இருக்கேன். கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்கேன். எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்கீங்க. ஆமா. எல்லாரும் வாங்குறாங்களா? எல்லாருமே வாங்குறாங்க. ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே, நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நல்லா சொல்றாங்களா எல்லாருமே? நான் பரவாயில்ல, தழுத்துருக்கு. எல்லா வச்சவங்க எல்லாத்துக்குமே தழுத்துருக்கு. பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு அனுப்பிட்டு இருக்கீங்க? அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஓகேண்ணா. ஆனா குச்சி எவ்வளவு குடுத்துட்டு இருக்கீங்க? குச்சி வந்துட்டு 1 ரூபான்னு குடுத்துட்டு இருக்கிற பத்திடுங்க. 1000 குச்சி வாங்குறவங்களுக்கு 100 குச்சி ஃப்ரீ. 1100 ரூபா அனுப்பிடுவீங்க? ஆமா, 1100 ரூபா அனுப்பி விட்டுருவோம். ஓகே ஓகே. சரி, அந்த பக்கத்துல போய் நின்னு எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாப்பேன். கையை தூக்குங்க போயிட்டு.
இதுதான் இதை வந்து எப்படி நடணும், என்ன யாது இல்ல எந்த எந்த இடத்துல எந்த எப்படி என்ன மெத்தட்ல நடணும் பாத்தீங்கன்னா, இந்த பாகம் கீழே அந்த சிறகு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஓகே, இந்த சிறகு மாதிரி எப்படி காட்டுங்க. நான் இருக்கு பாத்தீங்களா சிறகு, சிறகு இருந்து கீழே வரணுமா. ஆமா, சிறகு வந்து மேலாணிக்கு இருக்கணும் சரிங்களா. ஓகே, எப்படி நடணும், சாச்சி தான் நடணும். ஆமா, சாச்சி தான் நடணும். இந்த மாதிரி நடணும், இவ்வளவுதான் நடணும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, இன்னொரு குச்சி நடங்க பாப்போம். ஒரு குச்சிக்கு எவ்வளவு கேப் இருக்கணும் அத பத்தி சொல்லுங்க. ஒரு குச்சிக்கு ஒரு அடி கேப் வச்சா போதும். ஒரு அடி என்ன இருக்கலாம். ஆமா ஆமா, ஒரு அடி கேப். மூணு அடி அகலம், மூணு அடி அகலம், மூணு அடி அகலம் இருக்கணும். ஆமா, இப்படி இருந்தாலே பிரச்சனை இல்லை. இதுல இப்பதான் நட்டிருக்கேன். ஆமா, சொட்டு நீர் போட நல்லதா இல்ல பாய்ச்சல் முறை நல்லதா? அதாவது வந்துட்டு தண்ணி நிறைய இருந்துச்சுனாக்கி நீங்க பாயிங்க. தண்ணி உங்களுக்கு கம்மியா இருக்கு, ட்ரையான ஏரியானா நீங்க கண்டிப்பா ட்ரிப் போட்டிருக்க சொட்டு நீர். சொட்டு நீர். ஆமா, நீங்க போட்டது ஸ்பிரிங்லர் போட்டிருக்கீங்க. ஸ்பிரிங்லர் போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து வெட்டி நம்ம சேல்ஸ் பண்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். குச்சி குடுக்கறதுக்காக, குச்சி குடுக்கற. இது வந்து இதை போட்டீங்களா டெய்லி தண்ணி பாய்க்கணும். டெய்லி தண்ணி பாய்க்கணும். ஓகே 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 ஓகே. ட்ரிப் போட்டா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்க்கணும். ஆமா, ஓகேண்ணா. உங்க நம்பர் சொல்லுங்க. 99 13 43 83. எப்பனாலும் வந்து குச்சி வாங்கிக்கலாம். ஆமா, எப்பனாலும் வாங்கிக்கலாம். ஓகே 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 ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. நீங்க கொடுத்த நேரமைக்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த குச்சி தான் விதைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாயா, இதுதான் உங்க விதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மத்திடுங்க, நல்ல விளைஞ்ச குச்சி. விளைஞ்ச குச்சி தானே? ஆமா ஆமா ஆமா. நல்ல நல்ல குச்சி பார்த்தா கொடுப்பீங்க? நல்ல குச்சா பார்த்தா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் பத்திடுங்க. ஓகே 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 ஓகே. குச்சி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கொடுக்கறது இல்லை. கொடுக்கறது இல்லைன்னா இது ரொம்ப நல்ல குச்சா இருக்கண்ணே. ஆமா ஆமா. ஓ, சூப்பர் குச்சா இருக்குண்ணா. நல்ல விளைஞ்ச குச்சினால நமக்கு வந்து தலுப்பு தன்மை. ஆமா, தலுப்பு தன்மை உடனே கிடைக்கும் பத்திடுங்க. ஓகே, உடனே தலுப்பும். அதுக்காக தான் இந்த விளைஞ்ச குச்சா பார்த்து வெட்டி நம்ம குடுக்கறது. விளைஞ்ச குச்சா பார்த்தா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. மத்தபடி பொடி குச்சினா கொடுக்க முடியல. பொடிசு வந்து ரொம்ப பொடிசெல்லாம் மாட்டுக்கு போட்டுருவோம். மாட்டுக்கு போட்டுறீங்க. ஆமா ஆமா. தரமான குச்சிகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஒருவான தமிழ்நாடு ஃபுல்லா குடிக்கீங்களோ? ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாடு ஃபுல்லா. ஆமா, யாரு கேட்டாலும் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இடம் இல்ல, இடம் இல்ல. எல்லாத்தையும் கொடுக்கலாம். எவ்வளவு குச்சி கொடுக்கலாமே ஒரு ஆவரேஜா? இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம கொடுத்துடலாம். எவ்வளவு தேவைனாலும் கொடுக்கலாம். கொடுக்கலாம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கிடையாது. கிடையவே கிடையாது. எவ்வளவு குச்சினாலும் கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமா, சரி ஓகே.